ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ நம்ம கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி படித்து இங்கிலீஷில் தான் படித்தோம் எல்லாரும் மேலே நம் எல்லோரும் மாதிரியும் நமக்கும் நாலேஜ் இருக்குது நம்ம வந்து பத்தாயிரத்துக்கும் பதினெட்டாயிரத்துக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மள மாதிரி படித்து நம்ம நாலேஜே உள்ளவங்க நம்மள மாதிரியே நம்ம தமிழ்நாட்டில் படிச்சவங்க நிறைய பேர் வெளி மாநிலங்களையும் வெளிநாட்டிலையும் லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்காங்க ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து இருக்கோம் வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்களில் போய் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம் நல்லா படிக்கணுங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அதுக்கு வந்து நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணணும் நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது ஓரளவு படித்தாவே நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் நர்சிங் ஆஃபீஸராக ஆகிடலாம் இன்னொன்று வெளிநாடுகளில் போய்ட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் நம்மளாலேயும் வாங்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் வெளிநாடுகளில் அரபு கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா லண்டன் அமெரிக்கா இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் நர்சஸ்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இண்டியன் மணியில்தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது டாலரில் வந்து நிறையா கண்ட்ரிஸில் வந்து அவங்கவுங்க கரன்சியில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் ஒவ்வொரு நாட்லேயும் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோ அதாவது இந்த இந்த மாதிரி நம்மளும் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அரபு கண்ட்ரிஸ்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது துபாய்க்கு ஒரு க எக்ஸாம் இருக்குது சிங்கப்பூருக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது லண்டன் இந்த மாதிரி கனடா இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் என்னென்ன மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் எழுதணும் அதுக்கு எப்படி எந்தெந்த வழியிலலாம் வெளிநாடுகளுக்கு போக முடியும் அப்படின்னு வீடியோ வேணும் எனக்கு வெளிநாடு போகணுன்னு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் எந்த நாட்டில் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாங்க லட்சங்களில் நர்சஸ் சேலரி துபாய் அபுதாபி யுஏஇ கனடா ஆஸ்திரேலியா யூகே மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி எவ்வளோ சேலரி வாங்குறாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூ வீடியோவை பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த துபாய் அபுதாபி யுஏஇ இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸு இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்டு நர்ஸாக அங்கே வந்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ஒரு அத்தாரிட்டியோடு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அதாவது த்ரூ ப்ராப்பர் சேனல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி ரிஜிஸ்டர்ட் நர்ஸாக அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து தொலா தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பெர் மந்த் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அக்கார்டிங் அதை தவிர நீங்கள் வந்து வேற வேற போஸ்ட்டுக்கு ஹெட் நர்ஸ்க்கோ இல்லை கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்க்கோ இல்லை வேற வேற போஸ்ட்டுக்கு அதுக்கு மேலே உள்ள போஸ்ட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு இன்னும் கூட மந்த்லி டூ லேக்ஸ் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் அந்த மாதிரிலாம் சேல்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம வந்து எப்படி தயார்படுத்திக்கணும் ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போதே நம்ம வந்து இதே மென்டாலிட்டியில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடோன்னா நம்ம வெளியில் வர்றப்ப ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரோட வெளியில் வரலாம் அடுத்து அதுக்கு தகுந்தாப்ளே எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே நம்ம வந்து வந்து வெளிநாடுகளில் போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னால் நம்ம அடுத்ததையும் போடலாம் ஸோ அடுத்தது தான் இந்த துபாய் அபுதாபிஸ் சார்ஜா யூஏ இதுலலாம் வந்து தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்கள் போஸ்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து சேலரி அதிகமாகற சான்சஸ் இருக்குது ஸோ சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பெரும் கிடைக்கும் இதை தவிர ஃபுட் அண்ட் மாதிரியான அக்காமடேஷன் அவங்கவுங்க கம்பெனியை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க பட் கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி துபாய் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் இருக்கும் ஸோ அதில் நிறையா சம்பாதிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டாப் டென் கண்ட்ரிஸ் எதுலெலாம் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு எது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ அடுத்த யூஎஸ்ஏ ஸோ அமெரிக்காவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி லேக்ஸ் வந்து மினிமமே கிடைக்கும் கிடைக்கிது இது மேக்ஸிமம் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆஸ்திரேலியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பெர் இயர் கொடுக்குறாங்க கனடாவில் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க நியூசிலாந்தில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாங்க கொடுக்குறாங்க அயர்லாந்துலேயும் கிட்டத்தட்ட அவ்வளோதான் கொடுக்குறாங்க இது வந்து நீங்கள் போகிற பொசிஷனை பொறுத்த உள்ள உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எங்கே வந்து எந்த ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எமர்ஜென்சியில் இருக்கா ஓட்டியில் இருக்கா இல்லை டயாலிசிஸில் இருக்கா இல்லை ஆப்ரேஷன் அந்த மாதிரி என்ன ஏரியாவில் இருக்குதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட சேலரி அந்த பே பாண்ட் வந்து உங்களோட அந்த பே ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும் ஐஸ்லாண்டு ஒரு இடம் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி டூ எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சாரி இதில் எயிட் ஜீரோ ஃபைன் போட்டுக்கோ எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் வந்து நமக்கு வந்து நர்சஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி போங்க வயசு கம்மியாக போதே போனீங்கன்னா அழகாக சம்பாரிச்சு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா லைஃபை செட்டில் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த வீடியோ வேணும் எப்படி போகணும் என்னென்ன வழியிலெல்லாம் போகலாம் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறவங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் என்னென்ன எக்ஸாம்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது என்னென்ன லைசன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனல சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடலாம் விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்றேன். थैंक यू. थैंक यू so much.